தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு பகிரங்க ஆதரவு. மக்கள் விடுதலை கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான முருகவேல் ராஜன் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் மக்கள் விடுதலை கட்சியின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகவேல் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த முருகவேல் ராஜன் தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் விடுதலை கட்சி பகிரங்க ஆதரவு அளிப்பதாகவும் வரும் 20 தேதி மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் நடத்தும் நாடு தழுவிய கண்டன போராட்டத்தில் மக்கள் விடுதலை கட்சி பங்கேற்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வின் அச்சத்தால் ஏழை எளிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து உயிரிழந்து வரும் நிலையில் தமிழக அரசு நீட் தேர்வு விலக்கு தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ள நிலையில் அதனை கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைகீழாக நின்றாலும் எதுவும் செய்ய முடியாது என ஆணவத்துடன் தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது எனவும் இவர்களின் பேச்சுக்கள் அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு தமிழக மக்களால் பாஜக விரைவில் தலைகீழாக தொங்கவிடப்படும் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு பெரும் திட்டத்துடன் முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான கவர்னரை நினைப்பதாகவும் இவர்களால் திமுக அரசை ஒன்றும் செய்துவிட முடியாது எனவும் தெரிவித்தார்.